கத்திரி பிரசுத்த நாமத்திற்கு சோத்ரம் இன்னைக்கு நம்ம யோவான் ஏழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலிருந்து தியானிக்கு இருக்கிறோம் யோவான் ஏழு நாற்பது ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளேயே கடன் சொல்லுவோம் யந்தன் கான் மாலயா நவாரே என்னை காக்கம் தெய்வம் நீரே எந்தன்கான் மாலயா நவாரே என்னை காக்கம் தெய்வம் நீரே ரே வாமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ரே வல்லாமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திர ரே ஆராதனைவமக்கே ஆராதனைவமகே அராதனைவமகே ஆராதனைவமக்கே ஒந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தீர் வந்தன் சிறகுகளின் மகிழ செய்தீர் து எவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே து எவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே உகாரிபனா விகாரிபனா உபார உபரா உமாரிகாரந்தன்பலவி நேரங்களே வாங்கிரு வை எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருவை தந்தீரா ஏ சுராஜா என் பல நாயினீர் எதற்கும் பயமில்லையே ஏ சுராஜா பலனாயி நீர் எதற்கும் பயமில்லையே அராதனை உமகே அராதனை உமக்கே அராதனை உமக்கே அராதனை உமக்கே உந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமைப்புகழ்ந்து பாடிடுவேன் எந்த உயிருள்ள நாட்கள் உமை புகழ்ந்து பாடிடுவேன் நிர்செய்த நான் மகளை என் துதி திடுவேன் ராஜா நிர் நான் மகளை சொல்லியே துதி திடுவேன் இயேசுவை நாமத்தினாலே ஜமங்கல் பிதாவே ஆமேன் கத்திரி சொத்த நாமத்திற்கு சோத்ரம் ராணி சிஸ்டர் பிரைசலாட் செல்வி டீச்சர் பிரைசலார் டேனியல் ராஜேஷ் பிரைசலாட் கவிதா சிஸ்டர் பிரைசலார் இப்போ நம்ம யோகன் ஏழாவது அதிகாரம் நாற்பதாவது வாசனத்தை தியானிக்க இருக்கிறோம் இஸ்ரோவேல் மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதியாசினி தீர்க்கதரிசியானவர் என்றார்கள் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான ஆன்சர் என்னன்னா தேவனுடைய குமாரன் மீசியா இதா ரைட் ஆன்சர் ஆனா இதை எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும்னா புரிந்து கொள்ள முடியாது மத்திய பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அதை பேதில் அதை சொல்லும் பொழுது அன்றவாக இயேசுகர் சொல்கிறார் இது மாமிசம் ரத்தம் நான் வெளிப்படுத்த முடியாதப்பா இந்த இருக்க இருக்கிற தேவந்தான் அதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னார் ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறார் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளம்மா உபாகமம் எடுத்துக்கொள்ளும் உபாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது உபாகமும் பதினெட்டு பதினைந்து பதினெட்டு பதினெட்டு சாரி பதினெட்டு உபாகம் பதினெட்டு பதினெட்டு உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு அவர்கள் சகோதரர் எடுத்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயிலை ஆரம்பிச்சு நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்போ மோசே போல ஒரு தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு எழுப்பேன் சொல்லி அந்த ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறான் அப்போ அவர்களுக்கு நல்லா தெரியும் தேவனங்களுக்கு பிதாவாகிய தேவனங்களுக்கு தரிசையில் கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஒரு ஏசுக்கு சொல்லி பார்த்துட்டு அவங்களால் ஒரு மேசியான அக்செப்ட் பண்ண முடியல ஆனால் அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னேன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசிங்கிற லெவலில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் புரியாது இப்போ நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அது எல்லாருக்கும் புரியுமா எல்லாருக்கும் புரியாது ஒரு சிலருக்கு தான் ஒரு சில காரியங்கள் புரியும் ஒரு சிலருக்கு அது புரியாது இப்போ இந்த வசனங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்குமா எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்காது சரி இப்போ நான் ஒரு வசனத்தை நான் தியானிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் அவர் அழகாக அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னார் எனக்கு அதை கேட்கும்போது அச்சுரியமாக இருந்துச்சு அதை இப்போ ஒரு தீர்க்கதரிசிங்கிறத எல்லாராலையும் அக்சப்ட் பண்ண முடியாது அதுபோல் இங்கே அந்த ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே அவங்களுக்கு புரியாது அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் எல்லாருக்கும் மாறிட்டு இவங்க இல்லை இது தான் அக்செர்ட் பண்ண முடிஞ்சுது அந்த லெவலில்னா தீர்க்க தரிசிங்கிற லெவலில் தான் அவங்களால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சிது சரி எடுத்துக்கலாமா அப்போ சிலர் எடுத்துக்கலாம் மூணாவது அதிகாரம் அப்போ மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறு வாசிப்போம் அவர்கள் உங்களை இருபத்தி இருந்து நான் அவங்களுக்கு வாசிக்கிறோம் அப்போ சிலர் மூன்று இருபத்தி ரெண்டு மோசி பிதாக்களை நோக்கி உங்கள் தேவநாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கசிய உங்களுக்காக எழு உங்கள் உங்கள் சகோதரரை எலும்பு பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம உபாகத்தில் வாசித்ததை இங்கே நம்ம பார்க்குறோம் இதற்காக அதுக்காக தீர்க்க தரிசிங்கிறது தேவனுடைய வாய் ஆண்டவர் என்ன பேசணுங்கிற விரும்புகிறாரோ அது யார் மூலமா பேசுவார்னா ஒரு தீர்க்க தரிசி மூலமாக பேசுவார் உங்களுக்காக உங்கள் சகோதரர் நிலம்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு செவி கொடுப்பாயாக நம்ம நினைச்சாலும் செவி கொடுக்கணும் ஆனா நல்லா கேட்டுக்கோங்க அது ஆண்டவர் அனுப்பின தீர்க்க தரிசியாக இருக்கணும் பொய் தீர்க்க சில குறித்து நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி நான் எடுத்துட்டேன் அடுத்து பாருங்க இருபத்தி மூணு அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவனவனும் அவன் ஜனத்திலிருந்து நிர்மூலமாக்கப்படுவான் என்றார்கள் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவ இங்க எப்படி பார்க்குறாங்க தீர்க்கதர்சியா பார்க்குறாங்க அப்போ எப்படி பார்க்குறாங்க தேவனுடைய வாயா பேசுகிறாங்க பார்க்குறாங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலு சாமுவேல் முதற்கொண்டு எத்தனையோ பேர் தீர்க்கதிசம் உரைத்தார்களே அத்தனை பேரும் இந்நாட்கள் முன்னறிகிறது எந்த நாட்கள் முன்னெடுத்தா இயேசு கிறிஸ்து மேசியா வரவன் முன்வைத்திருக்கிறாங்க நீங்கள் அந்த தீர்க்கதரிசுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் உன் சந்ததியில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி இதாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன ஆசிர்வாதம் கொடுத்தாரோ அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு ஆண்ட பற்றவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்விப்பேங்கிறார் உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேங்கிறார் அதுபோல் இங்கே நம்ம பார்க்கணும் உப அப் அப்போ சிலர் மூணாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வருஷத்தை திரும்ப வாசிக்கிறவங்களுக்கு அப்போ சிலர் மூன்று இருபத்தஞ்சு இப்போ நான் என்ன இப்போ என்ன வார்த்தை நம்ம தியானிச்சிக்கிட்டு இருக்கோம்னா அது வசனத்தை வாசிக்கும் வாசம் யோவான் ஏழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் ஜனங்கள் அதை கேட் அநேகர் இந்த வசனத்தை கேட்டும் மெய்யாகவே இவர் லெவலுக்கு தான் அவரை பார்க்க முடியுது ஏன் தீர்க்கதரிசியானவர் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா மோசே சொல்லுகிறார் உங்கள் மத்தியிலே உங்கள் சகோதரிலிருந்து நான் தீர்க்கசை இளம்ப பண்ணுவேன் அந்த தீர்க்கதிரிசிலுக்கு இங்கே என்ன செய்யணுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த தீர்க்க சிறச்சியில் பார்க்கும்போது அப்பா சில மூணாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் நம்முடைய முன்னோர்கள் பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திராக இருக்கிறது இருபத்தி ஆறு அவர் உங்கள் எல்லோரையும் உங்களுக்கு பொல்லாங்குக்கு விளங்கி தம்முடைய உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி தாங்க எழுப்பிங்கிறது என்னங்கிறது ஒரு ஆழமான வார்த்தை இயேசு கிறிஸ்து மறித்தாரா ஆம் மறித்தார் எதற்காக மறித்தார் நம்முடைய பாவக்காக அதை மறித்தார் ஒரே வார்த்தை நம்முடைய பாவத்துக்காக மறைத்தார் அடக்கம் உயிரோடு எழுந்தார் எழும்போது என்ன செஞ்சாரு பாவம் இல்லாததாக எழுந்திருக்கிறார் உங்கள் பொண்ணவங்களை விலைக்கு உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுக்கு அப்பா இது இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்புகிறாரு ஆனா அவரை அவங்களை எப்படி பார்க்கணும் மேசியாவாக பார்க்கணும் ஆனா எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை ஒரு தீர்க்க தரிசியாக பார்க்கறாங்க சரி அடுத்த வசந்த வாசிப்பமா மத்தையு இருபத்தி ஓராவது அதிகாரத்துக்குள்ள வருவோம் மத்தையு இருபத்தி ஒன்று பதினொன்று அதற்கு ஜனங்கள் இவர் கலீலியாவில் உள்ள நாசிரியத்தில் வந்த தீர்க்கதரிசியாகிய ஏசு அவங்க வந்து எப்படித்தான் பார்க்குறாங்கன்னா இருந்து வந்த தீர்க்கதரிசி ஆனால் தீர்க்கதர்சி என்ற பார்த்தோன்னா சரிதான் அவர் தீர்க்கதர்சி தான் ஆனால் மெய்சியா தேவனுடைய குமாரன்னு சொல்லி அவங்க விசுவாசிக்க வேண்டும் மத்திய இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று என்னென்னபடினாலே பயந்துட்டார்கள் இப்போ இந்த தீர்க்கதரிசிங்கிற லெவலுக்கு வரும்பொழுதே அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை அங்கே கிடைக்குது லுக்கா ஏழாவது அதிகாரம் பதினாறாவதுசத்தில் அங்கே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு வித்தியாசமான கண்களை பார்க்குறாங்க லுக்கா ஏழு பதி நாலு எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்க தேசியானவர் தீர்க்கதர்சி மகா தீர்க்கதேசர் நீங்கள் பயப்பில் வாசிக்கிறீங்க ரெண்டு வகையான தீர்க்கதிகளை பார்க்கலாம் ஏசாயாவ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களாம் குட்டி தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க அது குட்டி கிடையாது அவங்க எழுதுன புஸ்தகம் சின்னது ஆனால் அவங்களும் தீர்க்கதரிசி தான் அதை நம்ம அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது ஏசாயை பெருசு இசைக்கியல் பெருசு எறையாக பெரிய தீர்க்கதரிசி இன்னும் எழுதுன வாழும் பெருசு ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க எல்லோரும் பயம் மகா தீர்க்கதரிசி ஆனால் வாரர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்றும் சொல்லி தேவன் தேவன் தனது ஜனங்களை சந்திக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நானூறு வருஷமாக இருந்தது பல்கியா டு மத்தியும் இந்த நானூறு வருடம் அது சைலண்ட் அந்த மௌனமான வருடங்கள் அப்போ ஆண்டவர் இந்த இஸ்ரீ மக்களோட பேசல பேசாமல் மௌனமாக இருந்தார் அதை பிரேக் பண்ணுறதுக்கு யார் வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் தான் அந்த மௌனத்தை பிரேக் பண்ணிட்டு வர்றார் சரி நாற்பத்தி ஓராவது வருஷம் தனமாக பார்ப்போம் யோவான் ஏழு நாற்பத்தி ஒன்று வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சிலர் கிறிஸ்து கலியிலிருந்து வருவார் கலியிலிருந்தா வருவார் அப்போ வேறு சிலர் இப்போ டிவிஷன்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு பிரிவுகளை பார்க்கணும் எப்பவுமே இயேசுவை கொடுத்த ஒரு டாபிக் வந்தான்னா டிவிஷன் வந்துடும் இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு டிவிஷன் வருங்கிறத பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊரில் பிறந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா ஒரு டிவிஷன் கிமு கிபி அது எவனாக இருக்கட்டும் ஆண்டவர் அறிந்தவனாக இருக்கட்டும் அறியாதவனாக இருக்கட்டும் அவன் என்னைக்கு அவன் அவன் ஒரு டேட்டை போட்டுட்டானோ அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து இத்தனை வருஷம் ஆகிடுச்சி அதை அவன் சொல்கிறான் அது அவன் அக்செப்ட் பண்ணுறான் ரைட் ரெண்டாவது எப்படி டிவிஷன் ஆகுது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு காமிச்சான் கிமு கிபி ஃபஸ்ட்டு டிவிஷன் ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்துவட்டு வெளியில் இருக்கிற கூட்டம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசுகிற சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க இந்த வாழ்க்கை ரொம்ப போராட்டமான வாழ்க்கைங்க இல்லை நான் சொல்லலை என்னுடைய ஒரு ஆடு கொஞ்சம் வழி தவறி போயிடுச்சு வழி தவறி போய் ராத்திரி ஃபுல்லாக குடித்து குடிச்சு குடித்து வீட்டில் அப்படி ஒரு கராட்டம் அவங்க பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்பா குடிச்சிட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன் வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா வசனத்தை விட்டுறாங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் என்னைய மாதிரி உலகத்தில் பெரிய பாவியை பார்க்க முடியாது ஆனால் வசனத்தையும் என்னையும் பிரிக்க முடியாது நான் வசனத்தோடு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் சரி நான் கடைசியாக ஒரு வசனத்தை எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு அது என்ன அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்ல சொல்லப்போகிறேன் இதுவரை நீங்கள் கேட்டிருக்காத ஒரு வேலை எனக்கு எனக்கு புதுசாக கிடச்சி லைட் எடுத்துக்கோ எஸ் எடுத்துக்கோங்க ஏசாயா அறுபத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஐயா அறுபத்தி ஒன்று பதினொன்று என்னென்ன மொதல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்புறம் வசனத்துக்குள்ள போயிருக்கோம் ரெண்டு காரியத்தை அவையான வெளிப்படுத்துக்கிறார் ஒன்று மீதி இன்னொன்று துதி சரிங்க மீதிங்கிறது ஒன்று துதிங்கிறது இன்னொன்று மீதி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்குறாரு பரலோகத்திலருந்து ஆண்டவர் கொடுக்குறார் இது எல்லாருக்கும் லட்சுக்கும் எல்லாருக்கும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாரு நீதியை கொடுக்குறாரு அந்த நீதிங்கிறது விசுவாசம் அபிரஹாம் தேவனை விசுவாசித்தான் அதை அவர் நீதியாக எண்ணினார் இது யாருக்கு எல்லாருக்கும் ஆனால் துதிங்கிறது என்னன்னா உங்களுடைய வாயிலிருந்து உங்கள்கிட்டருந்து வருது துதி புரியுதுங்க துதி எங்கேருந்து வருது உங்கள்கிட்டருந்து வருது அது எங்கே போகுது பரவ ஒருத்தர் போகுது இதை இந்த வசனம் எவ்வளவு ஆழமாக இருக்குன்னா இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படி எனக்கு சந்தோஷம் கிடைச்சது உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல பசிப்பமாக பதினோரா வசம் எஸ்ஐயா அறுபத்தி ஒன்று பதினொன்று பூமி தன் பூண்டை விளைவிப்பது போலவும் பூமி பூமினா உலகம் உள்ள ஒரு உதாரணத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் இதை காட்டு மரம்னு வச்சுக்கோங்களேன் காட்டு மரத்தில் யாராவது போய் விதைப்படுவாங்களா போட மாட்டாங்க அது அதான் வளரும் அது காட்டு தான் அங்கே ஒரு உதாரணமாக பார்க்கணும் போலவும் ரெண்டாவது தோட்டம் தண்ணீர் விதைக்கப்பட்டவர்களை முளைக்கிறது போலவும் இது உங்கள் தோட்டம் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ஒரு முள்ளரி போடுறீங்க ஒரு பீன்ஸ் போடுறீங்க ஒரு கீரை போடுறீங்க அது உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த விதையை போட்டீங்களோ அதான் வரும் முளைப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் உழைக்க பண்ணுவார் நீதியையும் துதி இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த நீதிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா பூமி தன் பூண்டை உழைக்கிறதுங்கிறது நீதி இந்த தேவை நீதி எங்க இருந்து வருது வானத்திலிருந்து இங்க வருது அந்த வருஷம் சரி ஒரே பேரன குமாரனை பூமிக்கு அனுப்பி இவ்வதமாக தன்னுடைய உலகத்தை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆனா ரெண்டாவது இருக்கிற துதினா தோட்டம் தண்ணில் விதைக்கப்பட்டவளை முளைக்கிறது உள்ளே இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சா புரியுமா புரியாது ஆனால் எனக்கு அந்த பாஸ் இந்த வசனத்தை விளக்கி சொன்னார் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிது அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுருவீங்க அதனால் தான் நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு ரெண்டாயிரத்து ரெண்டு நாள் இன்னைக்கு வர ஆண்டவர் எனக்கு வந்து இந்த ஸ்லைட் ஆக விடலை பேக் ஸ்லைட் ஆகி விட்ருந்தாங்க நான் சாக்கடையில் கூட கிடந்திருப்பேன் அதனால் சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கவனமாக கேட்டுக்கோங்க என்னக்கெல்லாம் நீங்க வசனத்துக்குள்ள இருந்து வசனத்துக்குள்ளேயே நீங்க வாழ்ந்தீங்கன்னா நம்ம டைவர்ஷன் ஆகாது சரி இது யாருக்கு சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் ரைட் அடுத்து பார்ப்போம் நாற்பத்தி ஓர வருஷம் பார்க்க போயிடும் யோவான் ஏழு நாற்பத்தி ஒன்று வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார் கிறிஸ்துங்கிறது யார் சொன்னாங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன்னை வெளிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தினார் அவங்களை காமிக்கிறேன் யோவான் நாலாவது அதிகாரம் சாமாரியா பெண்ணிட்ட சொல்லுகிறார் அந்த ஸ்ரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன் அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிற நானே அவர் நானே அவர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம் யோவான் பதினொன்னு இருபத்தி ஏழு அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவக்குமாரனையே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணுங்க இந்த விசுவாசம் இல்லைன்னா வேஸ்ட்டு ஆனால் அவங்க எப்படி அவரை நம்பினாங்கன்னா தீர்க்க தரிசிங்கிற லெவலுக்கு நம்பினாங்க நான் அதுக்கங்க அவங்க போக முடியலை சரி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வருஷத்து நான் உங்களுக்கு திரும்ப வர வாசிக்கிறேன் வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சில கிறிஸ்து கலந்தால் வருவார்கள் அவங்களுக்கு கிடந்தான் ரொம்ப முக்கியம் எங்கேருந்து வரணும்னு சொல்லி ஆனால் அவங்க வேதபாரர்கள் கிடையாது இவங்க யார் கிடையாது பைபிள் ஸ்காலர்ஸ் கிடையாது பைபிள் ஸ்காலராக இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு தெரியும் திரும்ப நான் அவங்களுக்கு அந்த வசனத்தை காமிச்சேன் பைபிள் ஸ்காலராக இருந்தாங்கன்னா மேசியா எங்கேருந்து வருவாருங்கிறதுக்கு மற்றையோ ரெண்டாவது அதிகம் ஏரோது உங்களுக்கு ஏரோது குறித்து நல்லா தெரியும் ஏரோது ஒரு ராஜா அவன் நான் தான் ராஜா அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் ஆனால் திடீர்னு இந்த சாஸ்திரிகள் வர்றாங்க இருந்து ரெண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே ராஜாட்டியும் வந்து என்ன கேட்குறாங்க ராஜா எங்கன்னு இப்போ இவனுக்கு ஒரு பயங்குது ஓ அப்போ ஏன் காரியம் முடிய போகுது இப்போ ஒரு ராஜா பிறந்திருக்காரு ஏன்னா இவங்க வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த நட்சத்திரம் அசையுது எந்த அஸ் நட்சத்திரம் அசையலைன்னு சொல்லி மூன்றரை வருஷமாக ஒரு நட்சத்திரம் அசையாம நின்னுகிட்டே இருக்குது அது அவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்துல இருந்து பல இடங்கள்ல இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து எப்போ அது மூவாக ஆரம்பிக்குதோ இவங்கள என்ன மூவ் மூவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்து 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 கரெக்டாக அந்த நட்சத்திரம் எங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பணிந்து கொள்ள வந்த பண்றது அதை கேட்ட பொழுது அவனும் அவரோட கலங்கினார்கள் எப்பவுமே ரெண்டா பிரியம பிரச்சனா இயேசு இந்த பூமிக்கு பிறந்தது நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்குது லட்சப்பின் சந்தோஷம் ஆனால் ஒரு கூட்டத்தா இருக்கிறது கலக்கம் உங்களுக்கு கலக்கம் இருக்கா சந்தோஷம் இருக்கான்னு எனக்கு தெரியல நாலாவது அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரும் வேதவர் பைபிள் டீச்சர்ஸ் பைபிள் டீச்சர்ஸ்க்கு தெரியும் இயேசு எங்கே பிறப்பார்னு சொல்லி அவர் எங்கே பிறப்பார்ன்ற அவரது அதற்காக அதற்கு யூதாபாயில் உள்ள பெத்திரேகனில் பிறப்பார் அது என்னவென்றால் மீகா ஐந்து ரெண்டாக கோட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த யூதர்கள் இவங்களுக்கு பைபிள் நாலேஜ் கிடையாது அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஓரவ சொன்னாங்க கிறிஸ்துவ கலீலாக இருந்தால் வருவார் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி இது எதுக்கு இது என்ன சொல்லுதுன்னா அவருடைய பைபிள் நாலேஜ் கம்மிங்கிறத நமக்கு புரிய வைக்குது ரைட் அவர் வந்தது பிறந்தது பெத்தலேஹேம் ஆனால் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசந்த வாசப்பாப்போம் யோவான் ஒன்று நாற்பத்தி ஆறு அதற்கு நாத்தான் வேல் நாசிரியத்திலேருந்து யாதொரு நன்மை இயேசு வளர்ந்த ஊர் நாசிரியத்து எப்படி மக்கள் அதை வந்து நாங்கள் மாற்றுறாங்க எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பிறந்தது எங்கள் அப்பாவுடைய பூர்வீகம் எல்லாம் நாகர்கோவில் ஆனால் நாங்கள் பிறந்தது இருக்கிறது மறிக்க போகிறது விருதுநகர் இது மாறவே மாறாது பிறந்த ஊருக்கும் இங்கேயும் அங்கே உள்ளோடைய கேரக்டர் எல்லாம் எங்களுக்கு வரல அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு சொல்கிறேன் நாகர்கோவில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கர பந்தா பெருபடியாக இருப்பான் அவன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பணம் இருக்காது ஆனால் அவன் காரில் தான் வருவான் காரில் வந்து காரை வந்து கோயிலுக்கு வந்து காரில் வந்து காரை நிப்பாட்டிட்டு அந்த கார் மேலே அப்படியே கை வச்சுட்டு நின்றுட்டே இருப்பான் எல்லாரும் பார்க்கணும் இது ஏன் கார் அப்படின்னு சொல்லி கோயில் படித்த உடனே நேராக காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அடுத்து பைக்கில் போவான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பந்தா பண்ணுறது ஒரு பெரிய முக்கியமானது நம்பர் டூ எந்த ஒரு டாக்டர் ஒரு ப்ராக்டிஸை நாகர்கோவில் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு எழுதப்படாத சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த டாக்டர் ஒரு காஸ்ட்லி கார் வாங்கிடும் கடனுக்கு வாங்கினான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு காஸ்ட்லி கார் வாங்கிட்டார்னா அவர் ரொம்ப கெட்டிக்கார டாக்டர் அப்படிங்கிறது இல்லை ஆனால் இங்கே நம்ம ஊரில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மலாம் இவ்வளோ ஒரு தாழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறோம் சரி அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தன்மை இருக்கும் அவர் சொல்கிறாங்க நாசனத்திலேருந்து எந்த நன்மையும் வரக்கூடுமா அப்படிங்கிறாரு சரி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் அந்த பார்க்க போயிடும் தாவிது தாவீது சந்ததியும் தாவீதுலேருந்து பெத்தலே ஊரில் இருந்தும் கிறிஸ்துவ வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் இதாங்க இவங்களுக்கு பைபிள் நாலேஜ் இருக்குது ரெண்டு கூட்டத்தா இருக்காங்க ஒரு சிலருக்கு பைபிள் நாலேஜ் இருக்கும் ஆனால் ஆண்ட இருக்க மாட்டோம் ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் இருந்து ஜோ பண்ணுறான் என்ன ஜோ பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா எங்கள் அப்பா ஒரு அடி இறக்கோ ஒரு அடி இறக்கும் அப்படின்னு அந்த போய் ஜோ பண்ணிகிட்டே இருக்கான் வந்து கேட்டேங்க என்னப்பா உங்கள் அப்பா ஒரு அடி இறக்கணும் என்னப்பா எங்களுக்கு புரியலன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பைபிள் காலேஜ் பிரின்சிபால் பைபிள் காலேஜ் பிரின்சிபால் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பைபிளை பற்றி எல்லா வசனம் புத்தி ஆனால் வீட்டுக்கு வந்தான்னா குடி குடின்னு குடிச்சு எங்கள் அம்மாவை அடி அடின்னு அடிப்பார் அதனால் நான் ஜோ பண்ணுறேன் எங்கள் அப்பாவுக்கு பிரெயினில் இருக்கிற இயேசு இருதயத்துக்குள்ளே வரணும் எவ்வளோ இடவெளி இருக்குது ஒரு அடி இங்கேருந்து ஒரு அடி அடிக்கணும் அடிச்சா ஏசு எங்கே வந்துடுவார் இருதயத்துக்குள்ளே வந்துடுவார் அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா ஏசு எங்கே இருக்கணும்ங்குறத அவன் சொல்கிறான் ஆனால் இந்த மக்களுக்கு நல்லா என்ன தெரியும் அப்படின்னா தாவிதின் சந்ததியிலும் தாவிதில் இருந்த பெத்தலேஹம் ஊரிலும் சந்ததி முக்கியம் இதை நம்ம பார்ப்போமா சந்ததி அதை எப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு டத்துக்குள்ள நம்ம பார்க்க போயிடும் எடுத்துக்கொள்ளாம உபா ரோமர் முதலாவது அதிகாரம் இயேசு எப்படி எதில் வந்து வரணும் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மாமிசத்தின் படி தாவி சந்திதல் மாமிசத்தின் படி அப்படின்னா பிதாவாகிய தேவன் தாவிதுக்கு சொல்லியிருக்காரு உன்னுடைய சந்திதல் தான் மேசியா வருவார் அப்படின்ட்டு அடுத்து பாருங்க பரிசுத்தம் உள்ள ஆவியின் படி தேவனுடைய சுதன் என்று பரிசுத்தம் உள்ள ஆவி வேற பரிசுத்த ரெண்டு குழப்பப்படாது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார் ஆனால் இது ஒரு கேரக்டர் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த உள்ள ஆவி பல வகையான ஆவிகள் இருக்கு ஒரு சில ஆவி என்ன செய்யணும்னா உங்களை வந்து குடி பழக்கத்துக்குள்ளே அவங்களை பிடிச்சி அமைக்கிறோம் என்னோட ஒரு வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கார் நல்ல பையன் என் கூட இருப்பார் அவர் ஞானஸ்தானெலாம் எடுத்துட்டார் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் எங்கே போனாலும் என் கூட வருவார் திடீர்னு என்ன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக குடிச்சிட்டார் குடிச்சிட்டு எங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து உட்காந்துருக்காரு அப்போ அவரை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிரைவர் ஆட்டோ ஓட்டுறாரு இந்த பக்கம் ஒரு டிரைவர் இங்கே நான் சொன்ன நபர் இந்த பக்கம் மூணு பேரும் இந்த மூணு பேரை அவரை சாண்டிச் மாதிரி இப்படி அமைக்க வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அவர் எப்படி விழுந்து வெளியிலேருந்து போய் விழுந்துடக்கூடாது அதனால் அவர் எப்படி வச்சுருக்காங்க நடுவில் வச்சு கஷ்டப்பட்டு அவர் வீட்டில் உணர்ந்து சேர்த்தேன் இவர் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்பட்டவர் ஞானசன நடத்திருக்காரா ஞானசன நடத்திருக்காரு ஆனால் அவருக்குள்ளே இந்த ஆவி இல்லை பரிசுத்தம் உள்ள ஆவி அவர்கிட்ட கிடையாது அந்த ஆவி வேணும்னானா அதோட துதித்து கொண்டே இருக்கணும் சரி அப்பமா பரிசுத்தம் உள்ள ஆவி படி தேவனுடைய சுதன் என்றும் அர்த்தம் மருத்துவரிலிருந்து உயிர் தழுதுனாலே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமார் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மருத்துவரிலிருந்து உயிர் தழுதுனாலும் இந்த உலகத்தில் எல்லோரும் மறிக்கிறாங்களா ஆ மறிக்கிறாங்க இங்கே கல்லறைக்குள்ளே போய் பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்னா கொஞ்சம் எலும்புகள் இருக்கும் இத்து போன எலும்பு இருக்கும் சில பல் இருக்கும் ஒரு சில இடத்துல முடி இருக்கும் இது உலக பிரகாரம்னா ஒரு மனுஷன் மறிச்சான்னா அவன் கல்லறைக்குள்ளே எல்லாம் கட்டாயம் இருக்கும் நீங்கள் ஒன்றா தோட்டி பாருங்களேன் இல்லைன்னா சொல்லுங்கள் நீங்கள் ஆனால் ஆண்டவராகி இயேசு சொன்னிய கல்லறைக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் உயிர் சேர்ந்து விட்டார் அவர் இங்கே இல்லை ஏன் அப்படின்னா இது யாரால் மாற்ற முடியும்னா இங்கே பாப்போமா மரித்தூர்லேருந்து உயிர் தழுந்தானனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார் இயேசு மறித்தாரா மறித்தார் உயிர் தழுந்தாரா உயிர் தழுந்தார் அப்படியே சரீராங்க கிடையாது இதை ரொம்ப அருமையாக நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சொல்ல எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டாவது அதிகாரம் ஏன்னா தீர்க்கதரிசி கிறிஸ்து ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தீர்க்கதர்சிலாம் மறிச்சாங்களா அவன் மறிச்சாங்க ஆனால் கிறிஸ்து மறித்தாரா மறித்தார் வச்சு பண்ணோம் அப்போ ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நம்மளுக்கு வாசிக்கிறேன் தேவன் அவரை இயேசுவை மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எலும்ப பண்ணினார் இது யாரால் முடிஞ்சிச்சு பிதாவாகிய தேவனால் செய்தார் அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டா கூடாது இருந்தார் அப்போ நம்மளாம் மறிக்கிறோமா மறிக்கிறோம் ஆனால் இயேசுவை மூன்று நாளைக்கு மேலே கல்லறைக்குள்ளே வைக்க முடியாமல் வெளியே வந்துட்டார் அவரை குறித்து தாவிது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவர் எனது வள அசைக்கப்படாபடி அவருடைய வலது வருஷத்தில் இருக்கார் அதனாலே என் இறுதியும் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்து என் மாமிசம் நம்பிக்கையோடு காத்திருக்குது இந்த வசனம் எங்கேருந்து எடுத்துக்கான உங்களுக்கு தெரியுமா யார் போட போகிற இந்த சங்கீதம் எங்கேருந்து எடுத்துருக்காங்க சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவன் அழிவை காணவற்றில் இந்த வசனத்தை தான் பரிசுத்தாவை எடுத்து எழுதியிருக்கிறார் இருபத்தி ஆறாவது வசனம் என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் இருபத்தி ஏழு என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவற்றில் பரிசுத்தர் யாரு இயேசு பரிசுத்தரா ஹம் பரிசுத்தர் அல்லது அந்த பரிசுத்தமுள்ள ஆவி அவருக்குள்ளே இருந்துச்சு மறித்தாரா மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் பரவத்துக்கு போயிட்டான் அடுத்து வாசிப்போமா இருபத்தி எட்டாம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் உங்களுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினா நிற்கணும் இருபத்தி ஒன்றாவது ஆசனம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது தாவித எழுதினார் ஆனால் அவரை குறித்து எழுதல

தீர்க்கதரிசி மேசியா கிடையாது அப்படியே வம்ச வரலையில் தான் மேசியா வரணும் ஆனால் அவர் தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்பா பண்ணுவேன் பார்த்தீங்களா இயேசு யார் மேசியா தாவிதி தீர்க்கதரிசி ஆனால் அவர் சந்ததியில தான் கிறிஸ்துவ வரணும் இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மாற்ற முடியாது கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணிதான் இருந்தார் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுது என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காணப்படுது முன்னறிந்து மாமிசம் அழிவை காணவில்லை இப்போ இயேசு கசனுடைய மாமிசம் எங்கே இருந்துச்சு கல்லறையில் இருந்துச்சு அதை உங்களுக்கு அந்த காற்ற யோவான் பத்தொன்போதாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் இயேசுவனுடைய சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணம் பண்ணி அதை சுதந்திரம் சீலையில் சுற்றி எங்க வச்சுட்டாங்க ஒரு புதிய கல்லறக்களை வச்சுட்டாங்க ஆனா உள்ள போய் பார்க்கறாங்க சுத்தின கூடு இருக்கு ஆனா சரீரத்தை காணும் ஏன் சரீரத்தை காணும் அந்த சரீரம் அழிவை காணக்கூடாது அது பரிசுத்தமுடைய மாமிசம் இருபதாவது அதிகாரம் ஏலாவசனும் சீலை சுற்றி இருக்கிறதையும் அப்படியே தலையில் சுற்றி இருக்கிற சீலை மட்டும் முந்திய கலவுல இருந்து பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்னதான் கண்டு ஒரு கூடு இருக்கு ஆனால் அந்த சரீரத்தை காணும் அந்த சரீரம் என்ன செய்யப்பட்டுச்சு உயிர் தழுந்துருச்சு அந்த உயிர் தழுந்த சரீரம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வாசிப்பமா உயிர் தழுந்த சரீரம் ஆண்டவராக இயேசு சொல்லிய உயிர் தழுந்த சரீரம் லூக்கா இருபத்தி நாலாவது அதிகாரம் உயிர்த்தெழுந்த சரீரத்தோட இயேசு நடந்து போகிறார் எம்மா ஒரு சீசர்களோடு இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினஞ்சு வசனம் கூடவே நடந்து போகிறாரு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது இயேசுன்ட்டு அவங்களுக்கு தெரியும் இயேசு சிவில்ல மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் உயிர் திழந்த சரீரத்தோடு நடந்து போகிறார் இந்த போல சரீரம் ஆட்ட நமக்கு கொடுக்க போகிறார் அந்த சரீரத்தோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ போகிறோம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது அறியாத மக்கள் எதை அறியாத மக்கள் வேத வசனத்தை அறியாத மக்கள் இருந்து வருவார் அப்படின்னு சொல் கலியிலிருந்த நன்மை வருமாங்கிறாரு ஆனால் சரியான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஜெபிச்ச பிடிப்பமா மகா இறக்கமும் கிருப்பியும் இல்லை பிதாபே மை ஐயா ஐம ஐயா கிறிஸ்து சரீரை குறித்து நாங்கள் ஒரு ஆழமான ஸ்டடியை நாங்கள் தியானித்தோம் ஐயா அவர் மேசியா தாபி சங்கத்தியத்தில் வர வேண்டிய தீர்க்கதர்சி என்ற லெவலில் அல்ல ஐயா அவர் என்னுடைய பாவத்திற்காக இந்த பூமியில் வந்த ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசத்தோடு இந்த ஓட்டத்தை ஓட வளர்த்தாங்கப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஏன் ஆண்டவராகி ஏசு கஸ்வியை நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இஜ பிதாவே ஆ மே